துகிசும் வந்து அறிவோடு பேசுவார். இவங்களுக்கு வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அறிவோடு பேசுகிறவங்க பார்த்தாலே ஒரு மனதில் ஒரு அவர்ஷனாகவே இருக்கும். இல்லாத கொடிமரத்தை வச்சு இருக்குன்னு நீ சொல்லுவேன், அதை தானே லாஜிக்கலாக தானே கேட்டார். அவர் பேசுனதில் எதனா தவறு இருக்கா? நீ யார் ஃபஸ்ட்டு, நீ யார் அத்தாரிட்டி எடுக்கிறது? இவங்க என்றைக்குனா இயங்கியும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தான் வீட்டுக்குள்ளேயே வெடிகுண்டு போட்டுக்கிறது, அப்புறம் வந்து லேடிஸ்க்கு சண்டை போட்டுக்கிறது, நீ எப்படா இந்து மதத்துக்குள்ளே சீர்திருத்தம் பண்ணுறவ, நாங்கள் தான் முட்டாளாக இருக்கிறதுக்காகவே பிறப்படுத்திருக்கிறோமே, எங்களை வந்து நீ அறிவுள்ளவனாக ஆக்கிடுவேன், சும்மா என்னமோ இவனுங்க தான் ஒரே அத்தாரிட்டி மாதிரி இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லுவேன், நீங்களாம் இந்துக்கள்னா அப்போ மற்றவன் யார்றா? யோக்கியர்களைப் போல பேசுவார்கள், ஆனால் உலக அயோக்கியர்களை வரிசைப்படுத்தினால் இந்துக்கள் ஒரு படி முன்னால் நிற்பார்கள்னு அம்பேத்கர். இந்த இவனுங்களாம் அத்தகைய அயோக்கியர்கள். இவனுங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு சுகிசீதத்தை பற்றி பேசிக்கிறேன்? உன் கோவிலுக்கு மற்ற மதத்துக்காரன் வந்தால் தானே நீ நல்லது பேசுறியா கெட்டது பேசுறியான்னு அவனுக்கு தெரியும். பெரியாரால தான் நான் இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, பின்ன என்ன இவனுங்கனாலயா பேசிட்டு இருக்கேன். பெரியார் திடல பேசாம சரி கூப்பிட்டு சங்கர மடத்தில் உட்காந்து பேசுகிறோம், நீ மேடை போட்டு கொடு. சங்கர மடத்தில் உன்னால் உன் யோகிதம் உன் பொய்ஸி உன்னால் வந்து ஒரு சமவதி போஜனத்தை நடத்த துப்புள்ள என்ன தடித்த வார்த்தை? சங்கர மடத்தில் என்னை உட்கார வச்சு பேச விட்டுருக்கியா? நான் இவங்களுக்குலாம் ஒரு சேலஞ்ச் விடுறேன், இந்துக்கள் மத்தியில் போயிட்டு புருஷ சூத்தத்தை பரப்ப சொல்லணும், பேச சொல்லணும். செருப்பு மழை பொழிஞ்சுது அர்ஜுன் சம்பத் மேலே. அந்த அந்த நல் செயலை செய்தவர்களில் பலாயிரம் பேரில் அடியனும் ஒருவன். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். தமிழக அரசினுடைய இந்து அறநிலையத்துறை சார்பாக உலோக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் 24ஆம் தேதி நடக்க இருக்கு, ரெண்டு நாள் நடத்த இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆய்வு கட்டுரைகள் அது போல் ஒரு பிரம்மாண்ட அளவில் நடக்க இருக்குது. இப்போ இதில் வந்து சுகிசிவம் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றால் இந்து மக்கள் கட்சி கருப்பு கொடி காட்டும், மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முருகனை குறித்து அவர் இழிவாக பேசினா அதுக்கு முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. சுகிசிவம் ஒரு தமிழகம் அறிந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், ஒரு சொற்பொழிவாளர், அவருக்கு இந்த மாதிரியான எதிர்ப்பை இந்து மக்கள் கட்சியிலேருந்து வரதை எப்படி பார்க்கறது? அதாவது இந்து மக்கள் கட்சின்றது வந்து ஏதோ இந்து மக்கள் பேரு அப்படி வச்சிருக்கிறதுனால அது ஒன்றும் இந்து மக்களுக்கான ஒட்டுமொத்த கட்சியில் மிஞ்சி போனால் அந்த கட்சியில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, செயற்குழுல ஒரு 5 பேர் இருந்துருவாங்க, எல்லாருமே மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் கட்சியில் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி உடனே மாவட்ட நிர்வாகி ஒரு வாரம் கழித்து மாநிலத்தில் எதனா ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. அதனால வந்து அந்த கட்சி வந்து என்ன எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிட்டு திருறாங்கன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தான். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அர்ஜுன் சம்பத்தை யாரும் போய் பேட்டி கேட்கல, ஒன்றுமே பண்ணலா, இந்து மக்கள் கட்சி அதை பற்றி எதுவுமே பேசும் பொருளாக எதுவுமே நடக்கலை. அதனால வந்து இப்போ வேறு வழி இல்லாத என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு வந்து இந்து அறநிலையத்துறையுடைய இந்த ஒரு அறிவிப்பும் அந்த அறிவிப்பில் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர்கள் பங்கேற்கிறதும் சரி, பெரியாளுங்களை அடிச்சுன்னா வந்து நம்ம பெரியாளாக முடியுமான்றது தான் இவங்க நிலைப்பாடு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நடைமுறையில் ஒரு படித்துறை பாண்டிகள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு எதனா ஒன்று பண்ணி எதனா ஒரு அட்டென்ஷனு சீக் பண்ணி ஒரு கவனத்தை ஈர்த்து எதனா ஒன்று பண்ணிட முடியாதான்றது தான் இவங்களுடைய வேலையை ஒழிய, மற்றபடி இவங்க பேசுகிறதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கவனம் கொடுத்து அதை வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதேன்றது வந்து தேவையற்றது. இல்லை அது ஒன்று தான். இப்போ தொடர்ந்து சுகிசிவம் அவர்கள் மேலே வலதுசாரிகள் அவர்கள் சார்ந்த யூடியூபர்கள்லாம் தொடர்ந்து சுகிசிவம் மேலே ஒரு தாக்குதலில் தொடர்ந்து வச்சுட்டு வராங்கள்ல, அதை எப்படி பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல? ஏங்க சுகிசிவம் வந்து அறிவோடு பேசுவார். இவனுக்கு வந்து ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அறிவோடு பேசுகிறவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒரு அவர்ஷனாகவே இருக்கும். அதுக்கு காரணம் வந்து ஏன்னா இவனுக்கு அறிவு இல்லை, பார்த்துக்குங்க. இந்த வலதுசாரிகள்ன்றவங்களாம் மூளையை கழட்டி வச்சுட்டு தான் நேர்காணலுக்கு உட்காரவங்க, யூடியூப் முன்னாடி உட்காரவங்க கடுமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, அந்த கேள்விக்கு என்றைக்குமே பதில் கிடைக்காது. ஆனால் அந்த கேள்விக்கு இல்லாத பதிலில் சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. நீங்கள் சுகிசிவத்தை ஏன் இவங்களுக்கு வந்து அச்சமாக இருக்குன்னா ஒரு உண்மையை பேசுகிறாரு சில நேரங்களில், பல நேரங்களில். குறிப்பாக அந்த முருகன் விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப தெளிவாகவே பேசுகிறாரு. அது வந்து ஒரு தமிழர்களுக்கான கடவுள் முருகன், தமிழ்நாட்டில் வணங்கக்கூடிய முருகன் என்பவர் வேறு, நீங்கள்
இந்தியா முழுக்க வணங்கக்கூடியவர் என்பது வேறுன்றதை வந்து வேறுபடுத்தி சொல்கிறாரு. தமிழர்களோட அறம் என்பது வேறு, தமிழர்களுக்கென்று ஒரு அறம் இருக்குது, அதுக்கும் நீங்கள் சொல்கிற மதத்துக்கோ சம்மந்தம் இல்லைன்றதெல்லாம் அவரோட நிலைப்பாடு. இன்னொன்று, அவர் என்றைக்குமே வந்து அவர் அஜெண்டாவில் மசூதி இடிப்பது இருக்காது, கிறிஸ்துவ மிஷினரிகளை எதிர்த்து பேசுகிறது அவர் அஜெண்டாவில் இருக்காது. மத மாற்றத்தை பற்றி அவருக்கு வந்து ஒரு பெரிய அது ஒரு பெரிய நம் மதத்தை ஆபத்தில் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டார். இன்னொன்று வந்து சாதி மீறி திருமணம் செய்வதை பற்றி அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவருக்கு அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா, மக்களிடையே வந்து ஒரு ஆன்மீகத்தை வந்து அவருக்கு தெரிந்த வகையில், அதில் எனக்கு அந்த மாதிரி பணியை நான் செய்ய கிடையாது, நான் சமய ஒற்றுமை அந்த மாதிரி ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஒற்றுமை அவரால் முடிஞ்ச சீர்திருத்தம், அது சாத்தியமா இல்லையா என்பது வேறு கேள்வி, ஆனால் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் ஏதோ சீர்திருத்தம் பண்ணணுன்ற வகையில் ஒரு நல்ல நோக்கத்தோட இந்து மதத்துக்குள்ளே எதனா ஒரு சீர்திருத்தம் பண்ணிட முடியுமா அப்படின்னு அவர் ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சி வந்து நம்ம அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் நீ எப்படா இந்து மதத்துக்குள்ளே சீர்திருத்தம் பண்ணுவ, நாங்கள் தான் முட்டாளாக இருக்கிறதுக்காகவே பிறப்படுத்திருக்கிறோமே, எங்களை வந்து நீ அறிவுள்ளவனாக ஆக்கிடுவேன் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு சீற்றம், இந்து மக்கள் கட்சி இவங்களுக்கெல்லாம். அதுலேருந்து தான் வந்து சுகிசிவம் மாதிரியான ஆட்களை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுகிசிவம் அவர்களை திமுக வந்து இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களை வச்சே பேசுவதற்காக ஒரு விலையை பேசி அவரை பேச வைக்கிறாங்க அப்படின்றாங்க. எங்க எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ தெரிஞ்சது தெரியாமலாம் பிறப்பெல்லாம் என்ன கூட தான் இந்துன்றான் சரிங்களா, ஆனால் நான் இந்து இல்லை சரிங்களா, ஆனால் வேறு வழி இல்லை. இங்கே வந்து யார் வந்து இது இல்லையோ அது இல்லையோ எது இல்லையோ இவங்க எல்லாரும் இந்துன்னு ஒரு மொட்டையாக சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த கருமத்தினால என்னையும் இந்துன்ட்டாங்க சரிங்களா. மற்றபடி நான் ஏன் இந்துன்னு எனக்கே தெரில, நான் வந்து சாதியை படிநிலையே நான் ஒத்துக்கலை, நீ சொல்லக்கூடிய எதையும் வந்து நான் வந்து ஏற்கலை, ஆனால் நானும் இந்து. ஆனால் வந்து இந்த இந்துன்ற ஒரு இதுனாலேயே நீ வந்து என்னை வந்து படிநிலைப்படுத்தப்பட்ட இந்த சாதிய சமூகத்தை வந்து நீ செயல்படுத்திகிட்ருக்க, அப்போ அதை நான் குவெஸ்டின் பண்ணணும். இந்த படிநிலைப்படுத்தப்பட்ட சாதிய சமூகத்தை குவெஸ்டின் பண்ண வேண்டிய தேவை எனக்கு ஏன் இருக்குன்னா, அந்த படிநிலைப்படுத்தப்பட்ட சாதிய சமூகத்தால் நான் பாதிக்கப்படுறேன். அப்போ அதை யார் கேள்வி எழுப்புவா, அது யார் அதனால் பாதிப்படைகிறாங்களோ அவங்க தானே கேள்வி எழுப்ப முடியும். அப்போ இந்துக்கள் இயல்பாக கேள்வி எழுப்புறது உண்மை தானே, இயல்பு தானே. இந்துக்களை வச்சு இந்துக்களே பேசணும்னு ஒன்றும் அவசியம், திமுக தான் ஆள் செட் பண்ணணும் இல்லை, நீ பண்ண அக்கிரமத்துக்கும் அயோக்கியத்தனங்கத்துக்கும் திமுக இல்லைனாலும் கூட அப்படியாப்பட்ட பேச்சுகள் இருக்க. எந்த விஷயத்துக்கு சொல்றீங்க ஏங்க, நீங்க எந்த விஷயமா வேணாலும் எடுத்துக்கோங்க, அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் ஆகணும், அதுல இவங்களோட ஸ்டாண்ட் என்ன, தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அதுல இவங்க ஸ்டாண்ட் என்ன, இந்த மாதிரியான ஆன்மீக விஷயத்துல இவங்க ஸ்டாண்ட் என்ன, வலதுசாரி கட்சிகள் சும்மா என்னமோ இவனுங்க தான் ஒரே அத்தாரிட்டி மாதிரி இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லிருக்காங்க, நீங்களாம் இந்துக்கள்னா அப்ப மத்தம் யாரா. இல்லை அதான் என்ன கேட்குறாங்கன்னா, பழனி கோயிலில் இந்த மாதிரி உள்ளே போகக்கூடாது, இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் அதை இந்துக்கள் அல்லாதவர்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீதிமன்றம் உத்தரவு போடுது. சுகிசிவம் கேட்குறாரு, நாங்கள் ஏன் உள்ளே போகக்கூடாது, நான் அவங்க ஏன் உள்ளே போகக்கூடாதுன்னு கேள்வி எழுப்புறாரு. இப்போ இதே கேள்வியே மசூதிக்கோ சர்ச்சுக்கோ இதே கேள்வியை கேட்பாரான்னு அவங்க கேட்குறாங்க. எதுக்குங்க கேட்கணும், இப்போ எங்கள் ஏரியாவில் மசூதி இருக்குது, நான் நினச்சா நான் போகலாம், நோன்பு கஞ்சி குடித்து வளர்ந்தவன் தான் நான், எங்கள் நான் வந்து புளியந்தோப்பில் வசிக்கிறேன். ஒவ்வொரு ரம்ஜானுக்கும் ரம்ஜான் வந்தாலே எங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னால் நாங்கள் நோம்பு கஞ்சி குடிக்கலாம், அது எங்கள் நாங்கள் ரம்ஜான் வந்தாலே ஆஹா நோம்பு கஞ்சி கிடைக்க போகுது, என்ன நான் வந்து அவனுக்கு நான் இந்துவான்னு தெரியாது, கிறிஸ்துவனாக தெரியாது, பாயான்னு தெரியாது, எனக்கு நோம்பு கஞ்சி கொடுத்தானே. எத்தனையோ மசூதிகளில் வந்து எங்கள் ஏரியாக்கள்லாம் வந்து அந்த துவா பண்ணிட்டு வரவங்கக்கிட்ட போயிட்டு அந்த சில அந்த அவங்க துவா பண்ணிட்டு வரவங்க இந்த குழந்தைகளுக்கு நோய் நொடி இருந்தால் மந்திரிச்சு விடுறது, அது மாதிரி தண்ணி ஊற்றி விடுவாங்க, தண்ணி ஊற்றி விடுப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்கே. இவ்வளவு ஏங்க இந்த ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா, அப்போ மசூதியில் தான் இருந்தோம், அப்போ எங்களை என்ன தூக்கி பற்றி விட்டாங்களா என்ன, எத்தனை மச்சானங்களும் மசூதிக்குள்ளே போயிருக்கிறோம், எவ்வளோ முறை எனக்கு தொழுக பண்ண தெரியாது, அதனால நான் அங்கே வணங்க முடியாது. அந்த மாதிரி வந்துட்டு போகிறதுல மாற்று மதத்தினர் வந்துட்டு போகிறதுல உனக்கு என்ன பிரச்சனை, இல்லாத கொடிமரத்தை வச்சு இருக்குன்னு நீ சொல்லுவ, அதை தானே லாஜிக்கலாக தானே கேட்டாருக்கும் சுகிசிவம், எதனா இல்லாஜிக்கலாக கேட்டுறா, அவர் பேசுனதில் எதனா தவறு இருக்கா, நீ யார் ஃபஸ்ட்டு, நீ யார் அத்தாரிட்டி எடுக்கிறதுக்கு, நீங்கள் மொத்தமே எத்தனை பேர் உதிரிக்கள், இவங்கலாம் இந்த கும்பல் எல்லாமே உதிரிக்கள், மொத்தம் பார்த்தீங்கன்னா மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் இருக்க மாட்டான், தொகுதிக்கு ரெண்டு பேர் இருக்க மாட்டான், சாரி தொகுதிக்கு ரெண்டு பேர் இருக்க மாட்டான், இல்லை எண்ணிக்கை மேட்டர் இல்லை, சின்னதாக இயங்குறாங்களே விஷயம், எங்கே இயங்குறாங்க, இயங்கலையே இவங்க, இவங்க என்னைக்குனா இயங்கியே நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தான் வீட்டுக்குள்ளேயே வெடிகுண்டு போட்டுக்கிறது, அப்புறம் வந்து லேடிஸ்க்கு சண்டை போட்டுக்கிறது, நான் அண்டாவை தூக்கிட்டு பிரியாணி அண்டாவை தூக்கிட்டு போகிறது,
அப்புறம் கலவரம் பண்ணுறது, திடீர்னு வந்து இப்போ ஒன்று, நீங்கள் திருப்பத்தூரில் அப்பாவி அருந்ததியர் மக்களுக்கு சொந்தமான இடத்த இந்து முன்னணின்னு ஒரு கட்சி இருக்குது பார்த்தீங்களா, அதோடய துணைத்தலைவர் என்ன பண்ணியிருக்கான், போயிட்டு அதை அபகரிக்க முயற்சி பண்ணுறான். அது கோவிலோட இடம்னு சொல்லி. கோவில்னால் யார், கோவில் எதுக்கு, தெய்வம் யாருக்காக, மக்களை மிஞ்சினதா தெய்வம், இல்லை இல்லை மக்களை மிஞ்சினதா தெய்வம், மக்கள் ரோட்டில் வாழணும், அந்த தெய்வம் மட்டும் நிலத்தில் வாழணுமா, அப்போ மக்களுக்கு இல்லையா அந்த நிலம், அப்போ எதுக்கு அவன் கோவிலுக்கு நிலம் கேட்குறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கோவிலுக்கு கேட்கல நாய், இவனுக்கு கேட்குறான், இவன் அபகரிக்கிறதுக்கு கேட்குறான். இந்த மாதிரி ஊர் ஊருக்கு உட்காந்துக்கிட்டு கண்டபடி எதனா ஒரு வேலை இல்லை இவனுக்கு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இது, வேலை இல்லை, சுய வேலை வாய்ப்பு இது. ஏன்னா நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகளில் வேலையின்மை ஏற்பட்டுருச்சு, வேறு வழி இல்லாத கட்சியில் போய் சேர்ந்துடுறாங்க, கட்டிங் அரசியல். இந்த மாதிரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய் இவனுங்கன்னா ஆன்மீக சேவையாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ இல்லையா, அப்போ இந்து சமயம் பண்ணுறாங்க. சரி, உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு உங்கள் மதத்தை பரப்பணும்னு ஆசை இருக்குல்ல, இந்துக்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு உன் மதத்தை பரப்பணும்னு ஆசை இருக்குல்ல, உன் மதத்தை எப்படி பரப்பு, உனக்குள்ளேயே பரப்பிப்பியா, உன் கோவிலுக்கு மற்ற மதத்துக்காரன் வந்தால் தானே நீ நல்லது பேசுறியா கெட்டது பேசுறியான்னு அவனுக்கு தெரியும், விளங்குதா உங்களுக்கு நான் சொல்கிறது. அப்போ 10 பேர் வந்தால் தானடா உன் கோவிலில் என்ன என்ன நடக்குதுன்னே தெரியும், அப்போ தானே உன் மேலே அவன் ஈர்ப்பு கொள்வான். அப்போ அங்கே வந்தால் தான் அமைதி வருது, இது வருது, எதனா ஒன்று வருதுன்னு உன் மதத்துக்கு வந்த வரவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஃபஸ்ட்டு உன் மதம் வந்து அந்த மதத்துக்கு உள்ளே வர்றதையே ஏற்கலை, மதமற்றத்தையே உன் மதம் வந்து அனுமதிக்கலை, சரிங்களா. இவனுங்க கரு வாப்சி, அந்த வாப்சி, இந்த வாப்சின்னு சொல்லிட்டு திடுறானுங்க, ஆனால் அதெல்லாம் வந்து இந்து மதத்தில் வந்து அனுமதிக்கப்பட்டதே கிடையாது, சரிங்களா. ஏன்னா தாய் மதத்தில் சேர்ந்தாலும் எந்த சாதியில் சேர்க்கணுன்றது மிகப்பெரிய டிஸ்பியூட், சரிங்களா. நாளைக்கு நீங்களே வந்து மதம் மாதிரி இந்து மதத்துக்கு வரீங்கன்னா உங்களை எந்த சாயத்தில் சேர்க்கறது, பண்ண முடியாது, மாறினவங்களா இல்லையா, அப்போ அப்படிலாம் மாற முடியாது, வேணா சும்மா வேணா வச்சுக்கலாம். சரி, நாளைக்கே நீங்கள் மதம் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நாசர் புருன் வந்து மதம் மாறுறார், நாளைக்கு இந்து மதத்துக்கிறாரு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கே மதம் மாறுறீங்க, எந்த சாயத்தில் சேர்ப்பாங்க உங்களா, சேர்க்க முடியாது, மாற முடியாது. அப்போ என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, சரி நீங்கள் நாளைக்கு சேர்ந்துட்டு நாளைக்கே வந்து நீங்கள் வந்து புரோகிதராகிடுறீங்க, ஆக்கி விட்டுருவாங்களா, பழனி கோவிலுக்கு கீழே வந்து தட்டு கழுவிட்டு குண்டாங் கழுவிட்டு இருக்கிற மங்குனி பார்ப்பனர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் இவனுங்கனால மேம்படுத்த முடியல, இவனுங்க தான் வந்து இந்து உங்களை வந்து ஒரு நல்ல நிலையில் இவனுங்க வச்சுருவாங்களா, சக இந்துக்கள் வந்து அதாவது யோக்கியர்களைப் போல பேசுவார்கள், ஆனால் உலக அயோக்கியர்களை பட்டு வரிசைப்படுத்தினால் இந்துக்கள் ஒரு படி முன்னால் நிற்பார்கள்னாரு அம்பேத்கர், சரிங்களா. இந்த இவனுங்களாம் அத்தகைய அயோக்கியர்கள், இவனுங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு சுகிசிவத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை, அப்போது குலதெய்வ வழிபாடுகள் குறித்து பேசுகிறாரு, குலதெய்வ வழிபாடுகள்ங்கிறத பற்றி ஒரு எதிர்த்து பேசியிருக்கிறாரு, பெரியார் திடல் இருந்துக்கிட்டு ஒரு எதிர்த்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி பேசுனா இந்த சர்ச்சைகள் வரதானே செய்யும். ஏங்க உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், கருத்துக்கு கருத்து தான், எதிர்த்து பேசுனான்னா நீ ஒரு கருத்தவே, இவனுங்க என்னன்னா இவனுங்க கிட்ட தத்துவம்னு ஒன்று கிடையாது, இவனுங்க சொல்ற பிலாசபின்றது பிலாசபி கிடையாது. இல்லை, குலதெய்வ வழிபாட்டில் சாதியோட இருக்கு இப்படி எல்லாம் கூட பேசினாருன்னா இப்போ இந்த எதிர்ப்புகள் வருதுன்னு செய்யும். சாதின்னு ஒன்று இருந்தால் அதை கேள்வி எழுப்பணும்ல. இல்லை, அது பெரியார் திடல்ல மத நம்பிக்கை ஏற்றவங்க பேச முடியும். பெரியாரால் தான் நான் இன்னைக்கு நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், நீ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, பின்ன என்ன இவனுங்கனாலயா பேசிட்டு இருக்கேன், அவன் ராம ரவிக்குமார் வந்ததுனாலயா நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், அந்த ஈவே ராமசாமி வந்ததுனால தான் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன், ராம ரவிக்குமார்னால பேசிகிட்டு இருக்கேனா, இல்லை அர்ஜுன் சம்பத்தினால பேசிகிட்டு இருக்கேனா, அப்படி கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு வந்து பெரியார் திடலில் பேசாமல் சரி கூப்பிட்டு சங்கர மண்டலத்தில் உட்காந்து பேசுகிறோம், நீ மேடை போட்டு கொடு, உனக்கு பெரியார் திடலில் பேசுகிற பிரச்சனை இருந்தால் நோ ப்ராப்ளம், வா சங்கர மண்டலத்தில் போய் உட்காந்து, இன்னும் சங்கர மண்டலத்தில் உன்னால் உன் யோகிதம் உன் போய்சி உன்னால் வந்து ஒரு சமபதி போஜனத்தை நடத்த துப்புள்ள, நீ வந்து உட்காந்துக்கிட்டு சமத்துவத்தை பற்றி சுதந்திரத்தை பற்றி சகத்துவத்தை பற்றி பேசுகிறியா நீ, இது ரொம்ப பெரிய வார்த்தைகள் இல்லையா, தடித்த வார்த்தைகள் இல்லையா, என்ன தடித்த வார்த்தை, சங்கர மடத்தில் என்னை உட்கார வச்சு பேச விட்டுருக்கியா, நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு சேலஞ்ச் விடுறேன், இந்துக்கள் மத்தியில் போயிட்டு புருஷ சுத்தத்தை பரப்ப சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், செருப்பை கழட்டி அடிப்பான் ஒரு ஒருத்தனும், புருஷ சுத்தம் என்ன சொல்லுதுன்னு மட்டும் போய் பேச சொல்லுங்கள், அதுதானே உங்களுக்கு அத்தாரிட்டி, வேதம் தானே உங்களுக்கு அத்தாரிட்டி, அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய புருஷ சுத்தத்தை பேசுகிறா, உனக்கு தில் இருந்தால் பேசு,
உன்னால் பேச முடியுமா? இங்கே யாருமே வந்து அதாவதுங்க, இங்கே இருக்கக்கூடியவங்க அண்ணன் ஆர்எஸ்எஸ் சொல்கிற மாதிரி அப்பாவி இந்துக்கள் தான், சரிங்களா? அவங்களுக்கு தேர் அண்ணன் வேர் அந்த மதம் என்ன சொல்லுதுன்னு தெரியாது. என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சால் அவங்களே, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் கிடைக்குது ஓபிசி மக்களுக்கு, தனக்கீழே ஒரு அடிமை இருக்கான், அதனால தேர் சொஃபிஸ்டிகேட்டட். தனக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துட்டு ஒச்சா போகிறான்னு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதனால தான் வந்து அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் கூட சாதி அழகாக இருக்குன்னு கீழே பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு, அண்ணே கொஞ்சம் மேலே நிமிந்து பாருங்கண்ணே, உங்களுக்கு மேலே அத்தனை பேர் இருக்காண்ணே. அப்படி மேலே அண்ணாந்து பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ அசிங்கமாக நம்ம எவ்வளோ கீழே இருக்கிறோன்றது நமக்கு உணர முடியும், புரியுதுங்களா? இதுதான் பிரச்சனை. இவனுங்களுக்கு இந்த சாதி சிஸ்டம், இந்த படிநிலைப்படுத்தப்பட்ட சமூகம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ சிலருக்கு அதிகாரத்தையும் பலருக்கு அடிமைத்தனத்தையும் தரதுனால இவங்களுக்கு வந்து அது அதை காப்பாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரு அடிமை இருக்குல்ல, இங்கே ஒவ்வொரு ஆண்டைக்கும் ஒரு அடிமை இருக்கு. அதனால தான் அம்பேத்கர் சொல்கிறாரு, படிநிலைப்படுத்தப்பட்ட கிரேடட் இன்இக்வாலிட்டின்ற, இது வெறும் இன்இக்வாலிட்டி இல்லை, இன்இக்வாலிட்டியாக இருந்தால் என்றைக்கே உடஞ்சிட்ருக்கோம். ஆண்டைத்தனம் அடிமைத்தனமாக இருந்தால் என்றைக்கே இந்த சாதி அமைப்பு முறை வந்து ஒழிஞ்சு நான் மண்ணோட மண்ணாக போயிருக்கோம். இது வந்து ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட கிரேடட் இன்இக்வாலிட்டி. ஏறுவதற்கு ஏணியும் கிடையாது, இறங்குவதற்கு படிக்கட்டும் கிடையாது. நீ எங்கே இருக்கிறியோ அங்கேயே தான் இருக்கணும். யூ ஹாவ் டு பி இன் தட் பர்பெச்சுவல் ஸ்டேட், சரிங்களா? அதனால் இவனுங்க கொட்டம்லாம் அடிச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுகிசிவம் வந்து ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக இப்படி பேசுகிறார் அப்படின்னு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, சுகிசிவம் மத கலவரத்தை ஏற்படுத்தலாம், இந்த பயலுக்கு தான் மத கலவரத்தை ஏற்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்து மக்கள் கட்சி என்ன கலவரம் பண்ணியிருக்கு, என்ன பெரிய அபாண்டமாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 வருஷம் இருக்கும் டிசம்பர் 6 முன்னாடி செருப்பு மாலை மழை பொழிஞ்சுது அர்ஜுன் சம்பத் மேலே. அந்த நல் செயலை செய்தவர்களில் 1000 பேரில் அடியனும் ஒருவன், சரிங்களா? அதில் வந்து அண்ணல் அம்பேத்கருக்கு டிசம்பர் 6 அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு பட்டை அடித்து ருத்ராட்ச கொட்டை போட்டு காவி உடை தரித்து போஸ்டர் ஓட்டின கட்சி கும்பகோணத்தில். ஆமாம், பொறுக்கி பசங்க, தட் இஸ் டிஃபிகர்மெண்ட் ஆஃப் அ லீடர். அதாவது டிஸ்ஃபிகர் பண்ணானுங்க, அவரோட உருவத்தை சிதைச்சானுங்க, அவர் சிந்தனையை சிதைச்சானுங்க. நீ எப்படி பட்டை போடலாம் அவருக்கு, நீ எப்படி ருத்ராட்சம் போடலாம், நீ யாரா பேசுறதுக்கு? ஏங்க ஒன்றும் இல்லை, எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு முருகன் கோவில் இருந்தது, இந்த மாதிரி தான் லெட்டர் பேட் கட்சி ஒரு 3-4 பேர் வந்தானுங்க. வந்து முருகன் சுப்பிரமணியானா இந்த தேவான தேவசேனி ஆகிட்டான். ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம், எங்கேருந்து ஸ்ரீ வந்தது, எங்கேருந்து சுப்பிரமணியம் தான். முருகன் திருக்கோயில் ஸ்ரீ சுப்பிரமணிய ஆலயம், புரியுதா? அங்காளம்மன் கோவில் பின்னாடி என்ன, அதுக்கு என்ன காரணம், அது ஸ்தலம், ஸ்தலம் அதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறேன். இது வந்து இங்க வந்து ஒரு வழிபாடு முறை இருக்குது பாத்தீங்களா, இதை சிதைப்பது, இதை சிதைச்சு அதை சமஸ்கிருத வயப்படுத்துவது. இந்த நாய்க்கு சமஸ்கிருதம் தெரியாது, இந்த நாய்க்கு ஒரு நாய் ஒரு அஜெண்டா கொடுக்கும், அந்த நாய்க்கு சமஸ்கிருதம் தெரியும். இவன் ஒன்லி நேம் போர்டு மாற்ற வேலை தான் இவனுக்கு, இவனுக்கு சிந்திக்கிறதுக்கெல்லாம் அறிவு இல்லை பார்த்தீங்களா. நாய் அதெல்லாம் தேவை, அந்த வார்த்தைகள்லாம். ஏன்னா மனுஷன் சொல்ல முடியலங்க இவனுங்கெல்லாம், சீரியஸாக ஐ ஃபீல் பிட்டி ஃபார் தம். இவங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்குது. இவங்களெல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு என்ன தாண்டா நன்மை கிடைக்குதுன்னு எனக்கு தெரில. ஒரு சொந்த சமூக மக்களையே இப்படி அடகு வச்சுட்டு சொந்த சமுதாயம், ஏங்க EWS ஒரு தீர்ப்புங்க, சக இந்துக்களுக்கு தீங்கு விளைவிக்கிற தீர்ப்புங்க. எவனா ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பானா, இந்த நேற்று கிரிமினலேயர்னு பேசுகிறாங்க 3% உள்ளொதுக்கிட்ட எல்லாம். நான் கேட்காத ஒரு விஷயம், த டிஸ்பியூட் இஸ் அபவுட் வெதர் 3% உள்ளொதுக்கீடு என்பது கொடுக்கலாமா கூடாதா என்பது தான் எடுத்துக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆனால் எடுத்துக்கொண்ட விஷயத்தை மீறி உச்சநீதிமன்றம் வந்து பல கருத்துக்களை தெரிவிக்க கிரிமினலேயருங்க. எங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து ஒரு ஏழை தலித்து போய் படித்து இது பண்ண முடியுமாங்க, ஐஐடி எக்ஸாமுக்கு முடியுமா? முடியாதுல்ல. அப்போ யார் அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு யாரால் பண்ண முடியும்? ஏற்கனவே வந்து மத்திய பல்கலைக்கழகங்களில் அட்டவணை சாதி மாணவர்களோட இடப்பங்கீடு வந்து காலியாக இருக்குது, வேக்கண்ட்டு, குரூப் ஏ பிசி வேக்கண்ட்டு. ஏன் வேக்கண்ட்டு? அந்த பெஞ்ச்மார்க்கை என்னால் தொட முடியல, காரணம் ஏன், என்னால் நீ படிக்கிற மாதிரி கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாது. கேட்டால் பரோட்டா மாஸ்டர் வந்து கலெக்டராக விளையாடுவாங்க, அது விதிவிலக்கு. இதை பற்றி எந்த நாயனா பேசிச்சா, இந்து மக்கள் கட்சி பேசிச்சா,
அவருக்கு அது ஆபத்து இல்லையா? உட்கார்ந்துக்கிட்டு பொருளாக இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இடஒதுக்கீடு இல்லைன்னா என்ன, நான் வக்கீல் கிடையாது. இடஒதுக்கீடு இல்லைன்னா நீங்கள் பட்டதாரி கிடையாது. என்ன நம்மளாம் என்ன வந்து பார்ப்பனோட போட்டி போட்டு ஜெயிச்சா வந்தோம் கேட்டால் சொல்லுவோம் என்ன அப்போ உனக்கு திறமை இல்லையான்னு கேட்பான். அப்படி கிடையாது. ஒருத்தன் தலைமுறை தலைமுறையாக உட்காந்து படித்து 95 மார்க் எடுக்கிறதுக்கும் நான் முதல் தலைமுறை என் அப்பா மீன்பாடி ஓட்டினேன் சரிங்களா. அந்த தலை படிப்பு படிப்பு வாசனையே இல்லாத ஒரு பரம்பரையிலேருந்து வந்து நான் படித்து 85 மார்க் எடுத்ததுக்கும் அவன் அவன் இத்தனை தலைமுறையாக உட்காந்து படித்து 95 மார்க் எடுத்ததும் ஒன்றா? இப்போ ஒரு காமன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இது உங்களுக்கு டாபிக் சம்மந்தம் இல்லாதா தெரியலாம். ஏன் நான் இவ்வளோ கோவப்படுறேன்னா, இவனுங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி எவ்வித அக்கறையுமே கிடையாது. இந்த நாடு சுரண்டப்பட்டாலும் இவங்களுக்கு அக்கறை கிடையாது. இந்த இந்த நாட்டு மக்கள் வந்து சுரண்டப்பட்டாலும் அக்கறை கிடையாது. இந்து இந்த ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் சாதி ரீதியாக இழிவுபடுத்தப்பட்டாலும் அக்கறை கிடையாது. எங்க எத்தனை வன்கொடுமையில போய்ங்க இவனுங்க நின்னாங்க. சாதி ஆணவ கொலைகள், ஆணவ கொலைகளை விடுங்க, ஆணவ கொலைகளை கூட விடுங்க, நாய்ங்க வர தேவையில்லை. குறைந்தபட்சம் மேல்பாதி, குறைந்தபட்சம் வேங்க இவ, குறைந்தபட்சம் திரௌபதி அம்மன், குறைந்தபட்சம் நீ ஆலயம் கோவில் தான்டா உன் பிரச்சனை, டிஸ்பியூட்டே கோவில் தானே. ஏன் அங்கேருந்து வந்து வா சக இது கேட்டால் வந்து ஒருத்தர் ஒரு ஐயர் பேரை ஒருத்தன் சொல்லுவான், இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள தெரியுமா உங்களுக்கு ஐயர் தான், சரி அந்த ஐயர் கூட்டிட்டு போனாங்களா, ஆ தெரியல எனக்கு பேர் சரியாக தெரியல, அந்த ஐயர் தான் கூப்பிட்டு போனார், இங்கே இருக்கிற சில ஐயருங்களை சொல்லி இந்த இந்த இவன் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவான். நான் கேட்குறேன் சரிரா இன்னைக்கு ஐயர் கூப்பிட்டு போனால் இல்லை நீ கூப்பிட்டு போ, அதான் 100 வருஷமாக கோவிலுக்குள்ளே கூட்டு போகிறதே உங்களால் முடியல, அதுக்கே துப்பு இல்லை உங்களுக்கு, உனக்கெல்லாம் எதுக்கு வாய். இந்த மாநாடு நடக்கணுமா நடக்க வேணாமான்னு கேட்டால் இதெல்லாம் தேவையற்ற வேலைன்னு ஒரு இல்லை. இப்போது நீங்களே ஏற்கனவே சொல்லும் போது சொன்னீங்கல்ல முருகனை வந்து இது மாதிரி ஸ்ரீ சுப்பிரமணியன் மாத்துறது, ஆமாம் இந்த இறையில் மீட்புக்காக திமுக இந்த ஸ்டாண்ட் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க போகிறாங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அதாவது அம்பேத்கர் சொல்லுவார், அதாவது இந்து மதத்தை சீர்திருத்துவது என்பது ஏ பிளாக் கேட் சர்ச்சிங் ஃபார் அ ரேட் இன் அ டார்க் ரூம், அதாவது எ பிளைண்ட் மேன் சர்ச்சிங் ஃபார் அ பிளாக் கேட் இன் அ டார்க் ரூம் சரிங்களா. இந்த நீங்கள் இந்து மதத்துக்குள்ளே நீதியை தேடுவது என்பது எ பிளைண்ட் மேன் சர்ச்சிங் ஃபார் அ பிளாக் கேட் இன் அ டார்க் ரூம், முடியுமா? முடியாது. அதே மாதிரி எதுவும் முடியாது சரிங்களா. நான் ஒரு அம்பேத்கர்ட்டாக இருந்து சொல்கிறேன், இது நிறைய பேருக்கு வந்து என் மேலே வருத்தம் இருக்கலாம், ஆனால் வந்து இது என்னென்னா இவர்கள் எப்போது சீர்திருத்தி கொண்டே கடைசி தீண்டத்தகாதன் கொல்லப்படும் வரை இவர்கள் இந்து மதத்தை சீர்திருத்தி கொண்டே இருப்பார்கள்னாரு அண்ணல் அம்பேத்கர். அதை தான் நானும் சொல்கிறேன், அதுதான் ஏன் ஸ்டாண்டும் கூட. சரி இருந்தாலும் இவங்க பல முயற்சிகள் எடுக்கிறாங்க, இனி காலங்கள் மாறுதுன்றாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி வெறி அருவாளுக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் மதவெறி அருவாளுக்கும் பலியாகி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றைக்கு இந்த மதத்தை சீர்திருத்தி முடிப்பார்கள், என்றைக்கு இந்த உயிர் பலிகள் நிற்கும் என்று தெரியாது. அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து அல்லு சில்லு இவனெல்லாம் பிடிச்சி யூஏபிஏவில் போடணுன்றேன். இதான் இப்போ தான் ஒரு சட்டம் வந்திருக்குல்ல பிஎன்எஸில், 113 இவனெல்லாம் 113 பிடிச்சி போடணும் 7 வருஷம். நான் இப்போ பேச மாட்டானுங்க ஒருத்தனும், நம்மளை மாதிரி கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஜெயிலுக்குள்ளே உட்காந்து புக்கு கூட எழுத மாட்டானுங்க, தெரியாது. வெளியில் வந்து கூட பேச மாட்டானுங்க, கைது செய்ய ஐயாசாமி சரண்டர் ஆயிரம் நாளைக்கே திமுகவில் போய் சேர்ந்தாலும் சேருவானுங்க. இந்துக்களின் பாதுகாவலர்கள் திராவிட முன்னேற்ற கழகம்னு பேசுவானுங்க. சரி இந்த மாதிரி ஆட்களுக்கு எதிராக இந்த மாதிரி சட்டங்கள்லாம் பயன்படுத்தி உட்காந்து சுவடு மன்சூருக்கு எதிராக பயன்படுத்துறதுக்கு பதிலாக இவனுங்களுக்கு எதிராக, ஏன்னா நான் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிங்க இதெல்லாம், இது அண்ணா நீ வந்து நான் ஒரு மாநாடு நடத்தும் நீ எவ்வளவு தைரியம் இருக்கும். தமிழ்நாடு போலீஸ் வந்து இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணு, இவெல்லாம் வழிக்கு விழுந்தா நான் போய் கேட்கவே மாட்டேன், மனித உரிமையின் போய் கூட நிற்க மாட்டேன். இவெல்லாம் வழிக்கு விழணுன்றேன், ஒரு 2-3 முறை இவனுங்கெல்லாம் வழிக்கு விழுந்தானுங்கன்னா சரிப்பட்டு வந்துடுவானுங்க. இவனு உட்கார்ந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறதுனால தான் போய் போய் கட்சியில் சேர்றானுங்க. இது நான் முந்தா நாள் ஒருத்தனை கேட்டேன், மாவட்ட செயலாளராக ஆக்கியிருக்காங்க என் நண்பன் தான், அவன் பேரை நான் சொல்ல பாவன் நெருக்கடி வரும், எதுக்குடா அந்த கட்சியில் சேர்ந்து எதுக்குடா மாவட்ட செயலாளர் பொறுப்பாங்க, 1.5 வருஷத்தில் பரவாயில்ல மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்துட்டாங்க, போலீஸ் பாதுகாப்பு கொடுப்பாங்கடா என்ன லட்சியம் பார்த்தீங்களா. இவனுக்கு லட்சியமே ஒரு போலீஸ் பாதுகாப்பு, ஒரு பிஎஸ்ஓ வாங்குற இதெல்லாம் ஒரு லட்சியம்னு சேர்த்து எடுத்துக்கிது. இப்போ நீங்கள் ஏன் அரசியலுக்கு வந்தால் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கதை இருக்கும். முதல் முதல்ல நான் இப்படி ஒரு அநீதியை பார்த்தேன், நான் வந்தேன் போனேன். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் 2009 ஆரம்பிப்பேன், அண்ணன் முத்துக்குமார் மறைவுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு சாதி கொடுமையாக சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லுவேன் ஏன் இவ்வளோ வீரியமாக இருக்கிறேன். இவனுக்கு அந்த மாதிரி ஒரு கதை இருக்குமா? இவனுக்கு ஃபேண்டசி கதைகள் தான் இருக்கும்.
இவனுங்க போராட்ட கதைகளை சொன்னால் பிரியாண்டி அண்ணா திருடுனது, மசூதிக்குள்ளே போய் ராமர் சிலையை வச்சது, இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பிடிச்ச கதைகள் தான் இருக்கும். ஒரு யோக்கிய கதைகள் இருக்குமா? ஒரு நாள்னா நிம்மதியாக தூங்க முடியுமான்னு கூட தெரியல இவனுங்களால, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி அயோக்கியர்களை பற்றி பேசவே கூடாது, இவர்கள் அயோக்கியர்கள் தான். அதனால தான் நான் இவ்வளோ தடித்த வார்த்தைகள் சொன்னேன். இவர்கள் ஆனால் நான் சுகிசிவம் பக்கம் நிற்கிறேன். அவர் அவர் செயலில் வந்து எனக்கு உடன்பாடு இருக்குது இல்லைன்றது அது செகண்ட்ரி, சரிங்களா? எனக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி இது அரசோட வேலையான கூட எனக்கு தெரியல. சரி, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் இறைமை அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் தான், தவறு கிடையாது. இந்த அந்த இந்த சுப்பிரமணி இதெல்லாம் வந்து அட்ராசிட்டியெல்லாம் நிப்பாட்டணும். முருகனுக்கு சுப்பிரமணின்றது, ஸ்தலம்ன்றது, ஸ்ட்ரீன்னு போடுறது, முதல்ல வந்து இந்த கடைகளில் தமிழ் பேர் போடுறதுக்கு முன்னாடி கோவில்கள் பலகையில் தமிழ் பேர் போடணும். இந்து அறநிலையத்துறை இதை நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், இந்து அறநிலையத்துறை கோவில்கள் பேரில் சமஸ்கிருத நீக்கம் பண்ணிட்டு தமிழ் பேர்கள் வைக்கணும். அருள்மிகுன்னு போடுங்க, முன்னாடி அதுதான் இருந்தது. இது சமஸ்கிருத மயமாக்கல் என்பது இன்னொரு சதி. அது வந்து எனக்கு இந்த மதம் பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். என்னை சார்ந்தவர்களும் என்னுடன் பிறந்தவர்களும் இந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். அப்போ அவர்களுக்காக அவர்கள் ஏமாற்றப்படக்கூடாதுன்ற அக்கறையும் இதுவும் எனக்கு இருக்கு. அவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அதனால வந்து அன்னை தமிழ் அரிய அர்ச்சனை மொழி அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் ஆக்கணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இதையும் வந்து இந்து அறநிலையத்துறை மாநாடுகள் நடத்துறது அந்த மாதிரி விஷயங்களோடு நின்று விடாமல், இந்த வந்து கடை பெயர்களில் தமிழ் வருவதற்கு முன்னால் குறைந்தபட்சம் கோவில்கள் பெயர்களால் தமிழ் வரட்டும், இந்த நேம்போர்டு ஆட்களையும் இந்த மாதிரி வந்து அல்லு சில்லறைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் சுகிசுவத்துக்கு ஒரு உரிய பாதுகாப்பு கொடுத்து அந்த மாநாடை நடத்தி முடிக்கணும். இவனை வந்து யூஏபிஎலையோ அல்லது பிஎன்எஸ் 113 ஆர் 152 இதில் வந்து கைது பண்ணணும். இதுதான் நான் இருக்கிற கோரிக்கை. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.